Hi friends, this is our channel Tayel Tamilichi. In this video, we will talk about this pen and use the woolen thread. In this video, we will talk about flowers. We will talk about this video. We will talk about the button மாதிரி இருக்கு இந்த flowers. வந்து பாக்க சுடிதார்ல எல்லாம் அப்படி லைனா கொஞ்சம் ஃப்ரண்ட்ல ஒரு 3 flowers அந்த மாதிரி வெச்சோம் அப்படினா பார்க்கவே நல்ல அழகா இருக்கும் இந்த flowers னைக்கு எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாம இருந்தா subscribe பண்ணுங்க அதோட அந்த பக்கத்துல இருக்க bell symbol-ஐயும் click பண்ணீங்கனா நான் போடுற वीडियोसல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு pen யூஸ் பண்ணிக்கணும் இந்த pen-ல மெயின் என்னன்னா In the bottom side, வந்து நல்லா இப்படி ஃப்ளாட்டா இருக்கிற மாதிரி பார்த்து நீங்க வந்து pen choose பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த pen எடுத்துக்கேன். நீங்க pen எடுத்துக்கலாம் அப்படி இல்ல pencil-னா கூட எடுத்துக்கலாம். இந்த pen-ல வந்து என்ன பண்ணனும் அப்படினா இந்த thread-ஓட ஒரு end வந்து கீழ வச்சு இந்த side வச்சு பாருங்க இந்த விரலால நல்லா இப்படி பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு இந்த thread-ஐ இந்த side வச்சு ஏனா இந்த சைடு வந்து நல்ல ஃப்ளாட்டா இருந்தா தான் நமக்கு வந்து இப்படி நிக்கும் பாருங்க இப்படி வச்சு கீழ வரைக்கும் கொண்டு வந்து இந்த விரல்ல இத பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு என்ன பண்ணா அவ்வளவுதான் இனிமே நம்ம ஃபுல்லா சுத்த தான் போறோம் இந்த மாதிரி சுத்துங்க ரொம்ப டைட்டாவும் சுத்த வேண்டாம் ரொம்ப லூசாவும் சுத்த வேண்டாம் கொஞ்சம் சுத்திட்டு சுத்திட்டு அப்படியே இப்படி கீழ வந்து சேர்த்து விட்டுருங்க மறுபடியும் இப்படியே சுத்துங்க ஒண்ணு மேல ஒன்னு சுத்த கூடாது இதுல மெயின் வந்து அதுதான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சுத்திட்டு அப்படியே கீழ கீழ தள்ளி விட்டுருங்க பாருங்க இப்படி சுத்திட்டு அப்படியே அது மெது மெதுவா மெயினா என்னன்னா ஒண்ணு மேல வந்து ஒன்னு பட கூடாது தனி தனி இப்படி தனி தனியா இருக்கணும் அந்த த்ரெட்ஸ்லாம் மறுபடியும் சுத்துறோம் சுத்திட்டு அப்படியே மெதுமெதுவா அப்படியே கீழ தள்ளி விட்டுங்க. நீங்க சுத்தும்போது ரொம்ப டைட்டா சுத்துனீங்கன்னா இந்த மாதிரி நம்மளால கீழ வந்து தள்ள முடியாது. அதனால ரொம்ப லூசா உலாம ரொம்ப டைட்டா உலாம ஒரு அளவுக்கு அப்படியே சுத்திக்கோங்க. பாருங்க இப்படி நம்ம சுத்தி இப்போ கம்ப்ளீட் பண்ண போறோம். இன்னொரு வாட்டி மட்டும் சுத்திக்கலாம் பாருங்க இப்போ நம்ம இப்படி சுத்தி இருக்கோம் இப்படி சுத்துன அப்புறம் என்ன பண்ணா மேல இருந்து இந்த மாட்டி இருக்கோம்ல இந்த நூலை வந்து அப்படியே எடுத்து இந்த விரல்ல மாட்டிக்குவோம் ஓகேங்களா இப்போ என்ன பண்றோம் அப்படினா இந்த த்ரெட் வந்து கொஞ்சமா விட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மெதுவா இப்போ வந்து இந்த பென் வந்து தனியா எடுக்கணும் இந்த நூல் வந்து நம்ம தனியா எடுக்கணும் என்ன பண்ணா கீழ வந்து இந்த நூலை கட் பிடிச்சுக்கோங்க இப்படி மெதுவா அப்படி தள்ளுங்க ரொம்ப ஸ்லோவா பண்ணுங்க பாருங்க இந்த த்ரெட் நான் அப்படி கையில வச்சு பிடிச்சுக்கிறேன் வச்சிட்டு இந்த பென் வந்து மெதுவா அப்படி உருவி எடுக்கிறேன் பாருங்க எடுத்துட்டேன் எடுத்த அப்புறம் நமக்கு இந்த மாதிரி இருக்கு கீழ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணல அந்த த்ரெட் இருக்கு இந்த த்ரெட் எடுத்துட்டு போய் இந்த விரல்ல மாட்டி வச்சிருந்தோம்ல இந்த லூப் அதுல இப்படி குடுக்குறேன் கொடுத்துட்டு இந்த த்ரெட் அப்படியே இழுக்கிறேன் பாருங்க நம்ம அந்த த்ரெட் பிடிச்சு இழுக்க இழுக்க அப்படியே இது வந்து நல்லா நெருக்கமா டைட்டா வருது இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் பாருங்க இந்த வரல வச்சு இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே டைட்டா ஃப்ளவர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிரும் பாருங்க இன்னும் எடுத்துக்கிறேன் நம்ம எந்த அளவு டைட்டா இழுக்கிறோமோ அந்த அளவு நமக்கு வந்து அந்த ஃப்ளவர் வந்து அழகா இருக்கும் பார்க்க நெருக்கமா வரும் அதனால தான் நம்ம நல்லா இழுத்துக்கிறோம் பாருங்க
பாருங்கள், இப்போ நல்லா நம்ம டைட்டாக இழுத்துட்டோம். டைட்டாக இழுத்தப்புறம் இது பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு த்ரெட் இருக்குது. இந்த த்ரெட் என்ன பண்ணுறோன்னா அப்படியே நாட் போட்டுக்கிறோம். பாருங்கள், இந்த ரெண்டு த்ரெட்டையும் அப்படி ஒன்றுமே இல்லை, ஒன்று வச்சு அப்படி நாட் போட்டுக்கிறோம். இந்த ஃப்ளவர் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து இது செஞ்சால் ஈஸியாக இருக்குன்னு தோணும். பாருங்கள், இந்த ரெண்டு த்ரெட்டையும் வச்சு இப்படி நாட் போட்டுட்டோம். போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு சைடு த்ரெட்டை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு த்ரெட்டை நான் அப்படியே வச்சுருக்கிறேன். பாருங்கள், அப்படி ஒரு பட்டன் ஃப்ளவர் மாதிரி இருக்குது, பார்க்க அழகாக. இப்போ ஒரு சைடு த்ரெட்டு மட்டும் இருக்குது. இந்த த்ரெட்டில் இப்போ நம்ம நீடில் மாட்டிக்கலாம். நீடில் போட்டுட்டு இப்போ நம்ம இதில் அப்படியே ஒரு பீடு வந்து வச்சுக்க போகிறோம். நான் இந்த மாதிரி பீடு வந்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒயிட் கலர் பீடு வந்து ஒரு பேக்கெட்டே வந்து 10 ரூபீஸ் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பீட் போடுறேன். ஒரு பீட் போட்டுட்டு எல்லாம் நம்ம வச்சுட்டு மேலே அப்படியே அந்த பீடை வச்சு ஒரே ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறோம். அப்போ பின்னால் நம்ம அப்படியே அந்த நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்கள், அழகான ஃப்ளவர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 2-3 மினிட்ஸ்லேயும் வந்து நம்ம பண்ணிடலாம். பார்க்கவும் அழகாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஏற்கனவே பண்ண ஃப்ளவர்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ் வந்து இப்போ குழந்தைகளோட ஃப்ராக் எதாவது தைக்கிறோன்னா அந்த அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே எங்கே வச்சோன்னா பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். சுடிதார்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளவுஸில். நமக்கு எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் தையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.